ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று நவம்பர் 1 தாய் திருச்சபை அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. டுடே வி செலிப்ரேட் ஆல் செயின்ஸ் டே. இந்த நாள் மிக முக்கியமான நாள். இறந்த விசுவாசிகளுக்கு என்ன ஆகிறது? இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் இவ்வுலக துன்பங்களை சகித்து கொண்டு எல்லாவற்றையும் இறைவனுக்காக தியாகம் செய்து விண்ணக பேரின்பத்திற்காக இவ்வுலகத்தில் பயணம் செய்தவர்களுக்கு இறைவன் தருகின்ற விண்ணக பரிசை பெற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளையும், திருச்சபை அடையாளம் கண்டவர்களை மட்டுமல்ல, நம் ஆலயங்களை கட்டி பீடங்களில் வைத்து வணங்குகின்ற புனிதர்களை மட்டுமல்ல, இவ்வுலகில் ஆதாம் ஏவால் தொடங்கி இன்று வரை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா புனிதர்களையும், சகல புனிதர்களையும் நினைவுகூர அவர்கள் அனைவரும் நம்முடைய வணக்கத்திற்கும் நம்முடைய வாழ்த்துதலுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பை நாம் வேண்டுவதற்கும் அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதை திருச்சபை அறிக்கையிட்டு கொண்டாடுகின்ற மாபெரும் திருவிழா. இந்த பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி ஆண்டவருடைய ஆசிரை அனைத்து புனிதர்கள் வழியாக பெற்று இப்புனிதர்களின் பாதுகாப்பில் வாழ அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா திருப்பலியில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், கொரோனா பெருந்தொற்றிலிருந்து முழு விடுதலை பெறவும், இன்றிலிருந்து நம் பள்ளிகளுக்கு செல்கின்ற 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை போகின்ற எல்லா தேவ குழந்தைகளுக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு மரணம் புனிதர்கள் வழியாக, தேவதூதர்கள் வழியாக நிரம்ப கிடைத்து நாம் பாதுகாப்போடும் ஆண்டவரை தேடும் பிள்ளைகளாகவும் வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய அனைத்து புனிதர் திருவிழாவை சற்று வித்தியாசமாக, புனிதர்கள் என்பவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, செத்துப்போனவர்கள் மாண்டு போனவர்கள் நமக்காக எப்படி பரிந்து பேச முடியும்? புனிதர்களுடைய வணக்கம் சிலை வழிபாடு, புனிதர்கள் வணக்கம் செய்கிறது தேவ தூஷணம் என்றெல்லாம் பேசுகின்ற பேயின் பிள்ளைகளாகிய பிரிவினை சபையினருக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில் இந்த மறையுறையை வழங்க விரும்புகிறேன். நவம்பர் 1 கத்தோலிக்க திருச்சபை அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. யார் இந்த புனிதர்கள்? கடவுளுக்காக தங்கள் உள்ளத்தையும் உடலையும் அர்ப்பணித்தவர்கள், துன்பங்களை மீட்பின் கருவிகளாக கருதி ஏற்றவர்கள், உலக மக்கள் நலமடையவும் நெறிபிறலாமல் வாழவும் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவர்கள், தன்னலமற்ற தியாக தீபங்கள். இவர்களின் வரிசையை அன்னை மரியா, புனித சூசையப்பர் முதலிடத்தில் நிற்கும் தூயவர்கள், நமது சிறப்பு வணக்கத்துக்குரியவர்கள். அதிதூதர்களும் வானதூதர்களும் நமது வணக்கத்துக்குரிய புனிதர்கள். இவர்களை தொடர்ந்து புனித திருத்தூதர்கள், புனித அசிசியார், அந்தோனியார், செபஸ்தியார், சபேரியார், அருளானந்தர் போன்றவர்களுக்கும் நாம் வணக்க வழிபாட்டை கொண்டாடுகிறோம். இவர்கள் இல்லாமல், நமக்கு தெரியாமல் இவ்வுலகில் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய், இறைவனுக்கும் இவர்களுக்கு மட்டுமே வெளிச்சமாய், புனிதர்களாய், நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள் ஆகிய அனைத்து சகல புனிதர்களையும் இன்று திருச்சபை விழா எடுத்து கொண்டாடுகிறது. திருச்சபையை அடையாளம் கண்டு புனிதர்களாக பீடமேற்றியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் திருவிழா கொண்டாடி வணக்கம் செலுத்துகிறோம். திருச்சபையால் அடையாளம் காணப்படாத கோடான கோடி விசுவாசிகள் தங்கள் உள்ளத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்து, அவருக்கு உகந்த இடமாக்கி, உடலை துன்பங்களுக்கு அர்ப்பணித்து, தூயவர்களாக வாழ்ந்து மரித்தவர்களை மோட்சத்தில் இறைவனுடன் வாழும் எல்லா புனிதர்களையும் வெற்றி திருச்சபையின் கதாநாயகர்களாக திருச்சபை இன்று அனைத்து புனிதர் திருவிழா என்று கொண்டாடுகிறது. திருச்சபை வரலாற்றில் பல்வேறு விதமாக கொண்டாடப்பட்டு வந்த இத்திருவிழாவை 8ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 3ஆம் கிரகோரியார் அனைத்து புனிதர் திருவிழாவாக கொண்டாட நவம்பர் 1 கொண்டாடும்படி நிறுவினார்கள். திருச்சபை புனிதர் பட்டம் அளித்து அங்கீகரித்த ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருந்தாலும் அங்கீகாரம் பெறாத நிலையில் விண்ணகம் சென்ற கோடிக்கணக்கானவர்களை மோட்சத்தில் புனிதர்களாக, பேரின்பம் பாக்கியம் பெற்றவர்களாக அனுபவித்து வருகிறார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறது. விசுவாசத்தின் திருவிழாவை அனைத்து புனிதர் திருவிழாவாக கொண்டாடுகிறது. நாம் விசுவாச பிரமாணத்திலே புனிதர்களுடைய சமூக உறவை, புனிதர்களுடைய சமோதித பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறோம் என்பதனுடைய விழா இன்றைய விழா. இன்று மன்னகத்தில் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு எண்ணிலடங்கா நீதிமான்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள். கடவுளை இடைவிடாது புகழ்ந்து கடவுளின் செம்மறியானவரை வாயார புகழ்ந்து மகிழ்கின்றனர். இவர்கள் அடைந்த நிலையை நோக்கி பயணிக்கும், இவ்வுலகில் பயணிக்கும் விசுவாசிகளாகிய நாம் நமது விசுவாச அறிக்கையான புனிதர்களின் சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன் என்ற புனிதர்களுடனான நமக்குள்ள உறவை கொண்டாடும் விழா அனைத்து புனிதர்களுடைய விழா.
இன்றைய திருவிழா நற்செய்தி நமக்கு பேறு பெற்றவர்கள் யார் என்பதை விளக்குகிறது. புனிதர்கள் தேவபயத்துடன் வாழ்ந்து கடவுளின் கட்டளையை கடைபிடித்தவர்கள், பேறு பெற்றவர்கள். எளிய மனத்தோராய் சாந்த குணமும், வேதனையில் பொறுமையும், நீதிக்கான தாகமும், அனுதாபம், கற்பு, துன்பங்களில் சகிப்பு என்ற புண்ணியங்களை எல்லாம் அனுசரித்தவர்கள். உழைப்பின் கடுமையிலும் வாழ்வின் துன்பங்களிலும் இயேசுவிடம் இளைப்பாற்றியை கண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கிறது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று மத்தேயு 16:24 இயேசுவின் அழைப்பை பெற்று இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்களே புனிதர்கள். அன்னை மரியா தொடங்கி அனைத்து புனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுள்ளனர், நமக்காக ஜெபிக்கின்றனர், நமக்காக பரிந்து பேசுகின்றனர். வாழ்நாள் முழுவதையும் ஜெபத்தில் கழித்த புனித தெரசம்மாள் தனது மரணத்துக்கு முன்பு கூறிய வார்த்தைகள் நம்முடைய எண்ணத்தை கவர்கின்றன. என் பணி இனிமேல்தான் தொடங்குகிறது என்று விண்ணகம் சென்று உலக மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கப் போவதாக அவர் கூறினார். சீராக்கின் ஞானாகம் ஆசிரியர் 44:1-15 நாம் வாசித்தோம் என்றால், புனிதர்கள் தங்களின் வலிமையால் நற்செயல் பெற்றவர்கள், தங்களின் அறிவு கூர்மையால் அறிவுரை வழங்கியவர்கள், இறைவாக்குகளை எடுத்துரைத்தவர்கள், தங்கள் அறிவுரையாலும் சட்டம் பற்றிய அறிவு கூர்மையாலும் மக்களை வழிநடத்தினார்கள். நற்செய்தியின் சொற்களில் ஞானிகளாயிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் வழிமரபில் மாட்சி பெற்றவர்கள், தங்கள் வாழ்நாளில் பெருமை அடைந்தார்கள். அவர்களுள் சிலர் புகழ் விளங்கும்படி தங்கள் பெயரை விட்டு சென்றார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சிமை அழிக்கப்படாது. அவர்களின் உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களின் ஞானத்தை எடுத்துரைப்பார்கள் என்று சபையாளர் அவர்களின் புகழ் பாடுவதை பார்க்கிறோம். இந்த இறைவாக்குகளை நோக்குகையில் நம் வாழ்வில் தீய எண்ணங்களை, உலக இச்சைகள், சிற்றின்பங்கள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ புனிதர்கள் நமக்கு உதவுகின்றனர் என்பதை நாம் காண்கின்றோம். திருவழிபாடு நூல் 5:8 விண்ணகத்தில் உள்ள புனிதர்கள் மனிதர்களாகிய நமது ஜபங்களை கிறிஸ்துவுக்கு முன் ஜப காணிக்கை தூபங்களாக அர்ப்பணிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆண்டவரின் ஆட்டுக்குட்டிக்கு முன் வீழ்ந்து கிடந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் என்று வாசிக்கிறோம். திருத்தந்தை புனித 23 அருளப்பர் புனிதர்களுக்கு காட்டும் வணக்கம் வெறும் மரியாதை மட்டுமல்ல, மன்றாட்டு மட்டுமன்று, ஆழ்ந்த அடிப்படையில் அமைந்த ஞான உறவாகும். அவர்கள் நமக்கு வழங்கியுள்ள விலைமதிப்பற்ற முன்மாதிரியும் பாடமும் நமக்கு மகிழ்வூட்டும் உதவிகள். புனிதர்களின் வாழ்வை கொண்டாடும் நாமும் இவர்களைப் போல புனித நிலைக்கு உயர்த்தப்பட வாழ அழைக்கப்படுகிறோம். விண்ணக பயணிகளாக வாழும் நாம் இப்புனிதர்களின் அருள் துணையாலும் பரிந்துரையாலும் நமது ஆன்மாக்களை புனித நிலையில் வைத்துக் கொள்வோம் என்கிறார். அன்புக்குரியவர்களே, பிரிவினை சபையினர் கேட்கின்ற சில கேள்விகளுக்கு இந்த அனைத்து புனிதர் விழா எப்படி பதிலளிக்கிறது என்பதை விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல், கத்தோலிக்க பாரம்பரிய அறிவுரைகளின் மட்டுமல்லாமல், விவிலியத்திலிருந்தே இந்த பதில்களை கூற நான் விரும்புகிறேன். விவிலியத்தை அலசுவோம். புனிதர்கள் யார்? இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ள நாம் விண்ணகத்தை நோக்கி பயணமாகும் திருப்பயணிகளாக இருக்கிறோம். திரண்டு வரும் மேகம் போல இத்தனை காட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்று Rev.Fr.12:1 நாம் வாசிக்கிறோம். ஆக இவர்கள் இந்த வசனம் இவ்வுலகிலே திருப்பயணிகளாக, விண்ணகம் நோக்கிய பயணிகளாக, Rev.Fr.புத்தகத்திலே வானகமே நம் தாய்நாடு, இம்மண்ணகத்திலே நாம் பயணிகள் என்பதை குறிக்க, பயணம் செய்யும் திருச்சபையாகிய இம்மண்ணகத்தில் வாழ்கின்ற விசுவாசிகளாகிய அனைவரையும் பயணம் செய்யும் திருச்சபையாக பார்க்கிறோம். 2, பலர் இவ்வுலகில் வாழ்ந்து மரித்தவர்கள். இவர்கள் வாழும்போது செய்த சாதாரண பாவங்களுக்கு பரிகாரம் தேடி ஒப்புரவாகாத நிலையில் மரித்தவர்கள். இவர்கள் சாவான பாவம் செய்யாததனால் நரகத்திற்கு தீர்ப்பிடப்படாதவர்கள். தங்களின் சாதாரண பாவங்களுக்காக மன்னிப்பு பெற்று ஒப்புரவாகாததாலும் கடவுளின் கருணையால் நித்திய வாழ்வுக்கு காத்திருக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் தங்களின் பாவங்களிலிருந்து தூய்மை பெற காத்துள்ளனர். பயணம் செய்யும் திருச்சபையின் இறைவேண்டல் திருப்பலி ஒப்புக் கொடுத்தல் வழியாகவே இவர்கள் உதவி பெற்று விண்ணகம் அடைய முடியும். எபிரேயர்களது திருமுகம் 12:18-19 நாம் இப்படி படிக்கிறோம். நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய
தீப்பற்றி எறிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசும் சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலமும் முழங்கிற்று பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆக உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நிலையானதை எபிரேயர்கள் திருமுகத்திலே பவுலடியார் விளக்குவதை பார்க்கிறோம். மூன்றாவது, இவ்வுலகில் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தோர் வெற்றியின் திருச்சபையைச் சேர்ந்தவர்கள். யோவான் 15:5 நாம் வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் குடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார் என்று வாசிக்கிறோம். மிகுந்த கனிதரும் வாழ்வு வாழ்ந்தவர்கள் விண்ணக பேரின்பத்தில் இருக்கிறார்கள். இயேசு மீது கொண்ட விசுவாசத்திற்காக மறைசாட்சியாய் மறித்து இறைமாட்சியை அனுபவித்து கடவுளின் திருமுன் நின்று எந்நேரமும் தூயவர் தூயவர் என்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். இவர்கள் வெற்றி திருச்சபையின் உறுப்பினர்கள், புனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எபிரேயர் புத்தகம் 12:22-23 நாம் இப்படி படிக்கிறோம், நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீனாய்மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம், அதனை 1,000,000 வானதூர்கள் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஏன் புனிதர்களை பின்பற்ற வேண்டும்? புனிதர்கள் நமக்கு எந்த விதத்தில் மாதிரியாக இருக்க முடியும்? புனிதர்களை பின்பற்றுவது சிலை வழிபாடு என்று சொல்கிறார்களே. விவிலியம் கூறுகிறது, எபிரேயர்கள் திருமுகம் 13:7, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுலடியார் கூறுகிறார். மேலும் எபிரேயர் 13:24, உங்களை வழிநடத்துபவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் யாக்கோப்பு 5:10, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினர்களை உங்களுக்கு மாதிரியாக கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். இதையெல்லாம் விட நேரடியாகவே புனித பவுலடியார் 1 Cor 11:1 நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல நடங்கள் என்கிறார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இயேசு மத்தேயு 28:20 இந்த வாக்குறுதியை வழங்கியவர். திருச்சபையுடன் இணைந்து செயலாற்றுவதாலும் திருச்சபைக்கு செவிசாய்ப்பவர்கள் இயேசுவுக்கே செவிசாய்ப்பதாலும் லூக்கா 10:16 வாசிப்பது போல நாம் திருச்சபையோடு இணைந்து புனிதர்களுடனான நமது உறவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனிதர்கள் பற்றி விவிலியத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு சில பிரிந்த சபையினர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு ஆம் என்று பதிலளித்து விவிலியத்தின் பின்னணியை அவர்களுக்கு காட்டியிருக்கிறேன். எஸ்ஐயா இறைவாக்கினர் 56:4-5 நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகிறவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பின்பற்றி கொள்ளும் அனைவருக்கும் என் இல்லத்தில் என் சுற்றுச்சுவர்களில் நினைவு சின்னம் ஒன்றினை எழுப்புவேன். புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்குவேன். ஒருபோதும் அழியாத என்றுமுள்ள பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன் என்று இறைவாக்கினர் இறைவாக்குரைத்திருக்கிறார். ஆக கடவுள் விரும்பும் காரியங்களை தேர்ந்து கொண்டு அவரது உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் அன்னகர்கள் தான் இந்த புனிதர்கள். இங்கே கடவுளின் இல்லம் ஆலயம், என் சுற்றுச்சுவர் என்று ஆண்டவர் சொல்லுவது ஆலய பீடம், நினைவு சின்னம் என்று அவர் கூறுவது புனிதர்களின் சுரூபங்கள். ஆக கடவுளின் இல்லங்களான கத்தோலிக்க ஆலய பீடங்களில் புனிதர்களின் சுரூபங்கள் இருப்பது எசையா இறைவாக்கினர் 56 சொல்லியிருக்கிற இறைவாக்கின் நிறைவேற்றல் என்பதை நான் செவிடர்களாக இருக்கிற பிரிந்த சபையினருக்கும் அவர்கள் சொல்லுவதை நம்பிக்கொண்டிருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் அடிமனதில் அடிநாதமாய் இருக்கும்படி வேண்டி இதை வலியுறுத்துகிறேன். புனிதர்களால் நமக்காக எப்படி பேச முடியும்? அவர்கள் செத்து போனவர்கள் அல்லவா? மாண்டு போனவர்கள் அல்லவா? செத்தவர்கள் எப்படி எழுந்து வந்து பேசுவார்கள்? ஆன்மா ஆண்டவரிடம் போய்விடுகிறதே என்றெல்லாம் மக்களை குழப்புகின்றீர்களே. தொடக்க நூலில் ஆபிரகாமின் பரிந்துரையால் லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்டதை தொடக்க நூல் 18:22-32 வாசிக்கிறோம். பாலைவனத்தில் நன்றி கெட்டவர்களாய் இஸ்ராயேல் மக்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுத்த போது கடவுள் கோபம் கொண்டார். மோசையின் பரிந்துரையால் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கோபத்திலிருந்து தப்பினர் என்பதை விடுதலை பயணம் 32:7-14 காண்கிறோம். கடவுளுக்கு எதிராக பாவம் புரிந்த யோபுவின் நண்பர்களிடம் கடவுள், என் ஊழியன் யோபுவிடம் செல்லுங்கள், உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள், என் ஊழியர் யோபு உங்களுக்காக மன்றாடும் போது நான் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று யோபு 42:8 கூறுகிறார்.
இதெல்லாம் விவிலிய வசனங்கள் என்றாலும் சில பேயின் பிள்ளைகள், மாறிப்போன சபையினர், புனிதர்கள் மறித்தவர்கள், மறித்தவர்கள் பரிந்துரைத்து ஜெபிக்க முடியாது என்று தப்பறை போதனைகளை பரப்பிய வண்ணம் உள்ளனர். கிறிஸ்தவ விசுவாசிகள் மறிக்கையில் அவர்களின் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்ற விவிலிய போதனையை ஏற்காத தப்பறையினர் இவர்கள். 2 கொரிந்தியர் 5:1 நாம் இவ்வுலகில் குடியிருக்கையில் உடலாகிய கூடாரம் அடிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியுமல்லவா என்று புனித பவுலடியார் கேட்கிறார். மேலும் சாலமோனின் ஞானம் 3:1 நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன என்றும், அதே 3:2 அறிவிலிகள், இதை பிரிந்த சபையினருக்காக சொல்லுகிறேன், அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றுவார்கள் என்று வாசிக்கிறோம். மக்கபெயர் மறித்த இறைவாக்கினர் ஜெபிப்பதாக ஒரு காட்சி காண்கிறார். 2 Macabeyr 15:12 அவர் கண்ட காட்சி பின்வருமாறு. ஒனியா தனது கைகளை விரித்து யூத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார். அவர் ஒரு காலத்தில் தலைமை குருவாக இருந்தவர், நல்லவர், மேன்மை மிக்கவர் என்று வாசிக்கிறோம். இந்த காட்சியானது புனிதர்கள் நமக்காக விண்ணகத்தில் இன்றும் இறைவனிடம் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டுகிறது. சீராக்கின் ஞானாகம் ஆசிரியர் 46:20 அவர் என்று இங்கே சொல்வது யாக்கோப்பை. அவர் துயில் கொண்ட பின்பும் இறைவாக்கு உரைத்தார், இறைவாக்கை மண்ணிலிருந்து தம் குரலை எழுப்பினார் என்று வாசிக்கிறார். சீராக்கின் ஞானம் 48:13 எலிசாவால் முடியாதது ஒன்றுமில்லை, இறந்த பிறகும் அவருடைய உடல் இறைவாக்கு உரைத்ததை காண்கிறோம். புனிதர்களின் திருப்பண்டங்கள் அருணிக்கங்களை முத்தி செய்வது, அவற்றின் வல்லமையை அறிய இறைவாக்கினர் எலிசாவின் கல்லறி மீது போடப்பட்ட இறந்த ஒருவரின் உடல் உயிர் பெற்று எழுவதை 2 Samuel 13:21 நாம் வாசிக்கிறோம். எலியாவின் உடல் இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியும் என்றால், இறந்த விசுவாசிகளாய் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதர்களுடைய அருணிக்கங்கள், அவருடைய புனித பண்டங்கள், அவர்களுடைய திருச்சுருவங்கள், படங்கள், அதை தொட்டு முத்தி செய்கின்றவர்கள் வல்லமை பெறுவார்கள் என்பதை குறித்துதான் இந்த இறை வசனத்தின்படியே புனிதர்களின் படங்கள், திருப்பண்டங்கள், சுருபங்கள் நாம் தொட்டு முத்தி செய்கிறோம். இறந்தவர்கள் மாண்டு போனவர்கள் என்றால், மண்ணோடு மண்ணாய் மக்கிப்போனவர்கள் என்றால், இயேசுவின் உருமாற்றத்தின் போது 3000 முன்பு மறித்த மோசேயும் 700 முன்னால் மறித்த எலியாவும் எப்படி இயேசுவோடு தோன்றி பேசி கொண்டிருக்க முடியும்? திருவழிபாடு நூல் 7:13-15 உள்ள வசனங்களில் வெண்மையான தொங்கடாலை அணிந்து கொண்டு கடவுளின் அரியணையின் முன் நின்று கொண்டு அவரை வழிபடும் இவர்கள் யார் என்று கேட்டோம். அதற்கு கடவுள், இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கலாடையை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் சுவைத்து கொண்டு வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று 14 பதில் கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, தப்பறையான கொள்கைகளை சாத்தான் எல்லார் வழியாகவும் பரப்பி கொண்டிருக்கிறான். தனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் தூயவர்களாய் வாழ்ந்து நமக்கெல்லாம் அவர் சூட்டுகின்ற மணிமுடி இந்த புனிதர் மணிமுடிதான். நாம் புனிதர்கள் கூட்டத்தில் வானதூதர்களோடு, அன்னை மரியாள் சூசையப்பரோடு, ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே, மூவர் தேவனுடைய பிரசனத்திலே என்னாலும் வாழத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆபிரகாம் தொடங்கி இன்று வரை மறித்த ஆண்டவரின் அடியார்கள், ஆண்டவரின் விருப்பப்படி வாழ்ந்து ஆண்டவருக்குள் மறித்தவர்கள் அனைவரும் விண்ணகத்தில் இருந்து கொண்டு கடவுளின் பணியை மண்ணக வாசிகளுக்கு தொடர்ந்து புரிந்து வருகிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். புனிதர்களை நமக்கு முன்மாதிரியாகவும் பாதுகாவலர்களாகவும் கொண்டு ஒரு மனத்தோடு நம் மூவரு தேவனை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதே கத்தோலிக்க திருச்சபையின் போதனையாகவும், மூவரு தேவனுக்கே வழிபாடும் ஆராதனையும் மகிமையும், புனிதர்களுக்கு வணக்கமும், அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் சிறப்பு வணக்கமும் செலுத்த அழைக்கப்படுகிறோம். வானதூதர்களும் சகல புனிதர்களும் அன்னை மரியாளும் இறை பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிற உங்களுக்கு அனைத்து புனிதர் திருவிழாவை அறிவித்துக் கொள்கிறது அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலம். இறைவனுடைய ஆசீர் அனைத்து புனிதர்கள் வழியாக உங்களுக்கு பாதுகாப்பும் அரணுமாக இருப்பதாக. அனைத்து புனிதர்களின் விழாவில் மகிழ்ந்து கொண்டாட நாமும் ஒரு நாள் புனிதர்கள் கூட்டத்தில் வாழக்கூடிய அருளை பெற, இவ்வுலகத்தில் புனித நிலையின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற பேறு பெற்ற பிள்ளைகளாய் வாழ, ஆண்டவருடைய மலைப்பொழிவை பின்பற்றி வாழ நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.